மெயின் ரோட்ல இருந்து வெளிக்கிட்டதுல இருந்து பள்ளத்துக்குள்ளால போயிட்டு இருக்கோம். பாதினால தெரியும் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்து வந்து போற இடமா இந்த நயன்ஹார்ஜ் பிரிட்ஜ் இருக்கு. உயரத்து நகலத்துக்குரிய காணி அனுமதி என்று உச்செல்ல முடியாது, ட்ரோன் பாய்க்க கூடாது, ரொம்பவுமே சர்க்கலா இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுங்களா. பட் நம்ம வந்து இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பதுல இல்ல எல்ல அப்படின்ற இடத்துல இருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நயன்ஹார்ஜ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஏசியாலே அதுவும் நம்ம ஸ்ரீலங்காலே ரொம்பவுமே அழகான ட்ரெயின் போற ஒரு பாலம் நயன்ஹார்ஜ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து 1921 ஆண்டு பிரிட்டிஷால கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வியூ வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த இடம் பாக்குறதுதான் நம்ம இப்ப வந்திருக்கோம். பதுல இல்ல எல்லைன்ற இடத்துல இருக்கு. வாங்க இந்த சரௌண்டிங்கை பாத்துட்டு அப்படி நாங்க உள்ள போய் அந்த இடம் எப்படி இருக்கோம் பாப்போம். என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி வந்து ஆட்டோவும் இருக்குது. இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 1.4 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டி இருக்குது. வெஹிக்கிளில் வந்தீங்கன்னு சொன்னால் வெஹிக்கிளில் இந்த சைட் பார்க்கிங் போடலாம். இல்லை ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதை தாண்டி இப்போ ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த சைட் இருக்குது, இதுக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம கிட்டத்தட்ட 1.4 கிலோமீட்டர் இந்த வியூவை பார்க்குறதுக்காக நாங்கள் போக வேண்டியிருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024 இதுக்கு முன்னாடி நம்மளோட எக்கனாமிக் கிரைசிஸுக்கு பிறகு லைட்டாக வேக்கப்பான மாதிரி தான் இருக்குது ஸ்ரீலங்கா. கொஞ்சம் ஃபாரினர்ஸ் வராங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வழியால் போயிட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம ரெண்டு மெயின் ரோட்டில் இருந்து வந்தோம்னு சொன்னால் இங்கே உள்ளேயே கார் பார்க் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சின்ன சின்ன சும்மா ஸ்நாக்ஸ் அதில் வாங்குற மாதிரியான கடைகளும் இருக்குது. இப்படி ஒரு பாதையில் தான் போகணும். 1.4 கிலோமீட்டர் என்ட்ரன்ஸில் இருந்து இப்போ நம்ம பார்த்த மெயின் ரோட்டில் இருந்து ஓரளவு டீசெண்டான கொங்க்ரீட் ரோட் போட்டிருந்ததால் இப்போ கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னாலும் அவங்கள கொண்டு போகிறதுக்கு ஏற்றக்கூடிய ஏற்ற இடமா இருக்குது. நம்ம வந்து இப்போ அந்த மெயின் ரோட்லேருந்து வெளிக்கிட்டதுலேருந்து இப்போ பள்ளத்துக்குள்ளால் போயிட்டுருக்கோம். ரெண்டு சைடில் வந்து தேயிலை எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வர்ற இடம் ஃபுல்லாகவுமே வந்து லொட்ஜிகள், ரெஸ்டாரண்ட், மற்றது ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பாருங்கள், நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் போகணும். கிட்டத்தட்ட 400 மீட்டர் நம்ம வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த இடம் வியூ செம்மையாக இருக்குது. சார், ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால் இங்கால எல்லாமே ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கிகிட்ருக்கு. நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட்டில் இறங்கிட்டுருக்கோம் அப்படின்ற எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் குறிப்பிட்ட அளவு நம்ம நல்லா இறங்கி தான் வரப்போகிறோம். இப்போ நயன்ஹார்ஜில் நம்ம அந்த மெயின்லேருந்து ஏறினதுலேருந்து ஓரளவு லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே இறங்கி தான் போகிறோம். போய் பார்த்தா அந்த பாருங்கள் நயன்ஹார்ஜ் பிரிட்ஜ் லைட்டாக தெரியுது. ஒரு ப்ராப்பரான லொக்கேஷன் அதில் இருக்குது பாருங்கள், காட்டுறேன். யா சோளம்லாம் வச்சு செஞ்சு வச்சிட்ருக்காங்க. இதில் ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம வாங்க, இதுதான் அந்த 9 வளைவு நயன்ஹார்ஜ் பிரிட்ஜ். இப்போ நம்ம அப்படியே அந்த ரயில்வே க்ரஸுக்குள்ளால் போய் பார்க்கலாம். அதில் அந்த குகை மாதிரி ஒன்று செட்டப்பும் இருக்குது. வாங்க அப்படியே கொஞ்சம் ஃபோர்டாக போய் பார்ப்போம் முன்னுக்கு. ஏய், குலவியெல்லாம் கூட கட்டியிருக்கிறா. இதுதான் வந்து ஸ்ரீலங்காலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒரு ரயில்வே பாத் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, இந்த நயன்ஹார்ஜ் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதால சும்மா சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடைகள் இளநீ அது எல்லாமே வாங்கக்கூடியதாக இருக்குது. மற்ற சோளம்லாம் வச்சுருக்காங்க. இந்த தண்டவாளத்தை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். உயரத்து நகலத்துக்குரிய காணி அனுமதி என்று உச்செல்ல முடியாது, ட்ரோன் பாய்க்க கூடாது என்று போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த நயன்ஹார்ஜ் பிரிட்ஜை தான் நம்ம பார்க்க வந்து இருக்கோம். நயன்ஹார்ஜ் பிரிட்ஜோட ஓவர் வியூ. 9 வளைவும் விலங்கு அந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதுதான் 9 வளைவு பாலம். போயிருத பாலமா? ஆமா. எக்கச்சக்கமான ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடத்த விசிட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பெஷலானது இந்த ஒரு விஷயம் தான், இந்த பிரிட்ஜோட வியூ தான்.
இந்த நைனாஜ் பிரிட்ஜில் வந்து என்னென்ன டைமில் ட்ரெயின் க்ராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:30 அதை விட்டால் ஈவினிங் டைமில் 3:30 இந்த 4 டைம் தான் மெயினாக போகுது. இதை விட்டு சம்டைம்ஸ் 5:30 போகிற மாதிரி சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் தெரியல, பட் இந்த 4 டைமே கன்ஃபார்ம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஏழும்னா இந்த நைனாஜ் பிரிட்ஜால் விசிட் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான டூரிஸ்ட் நிற்கிறாங்க, நம்ம வாங்க லோக்கல் டூரிஸ்ட்டும் ஃபாரினர்ஸும் நிற்கிறாங்க, நம்ம அந்த குகை செட்டப் ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்துடலாம். கைஸ், இந்த நைனாஜ் பிரிட்ஜ் வந்து ஒரு குகைக்கு உள்ளால் தான் வருது, ஒரு மலைக்கு. இந்த பாருங்கள் மலை, அந்த சைட் மலை, இந்த மலையை குடைஞ்சி தான் இதில் ட்ரெயின் இதுக்குள்ளால் ட்ராவல் ஆகுது. இந்த குகை சீக்வன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வருவோம். இந்த இடம் பெரும்பாலும் ஒரு ட்ரெயின் வர்றதை தவிர்த்து டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறது, அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் இருக்குது. இதை தாண்டி இன்னுமே நிறைய விஷயங்கள் இந்த பிரிட்ஜை பற்றி இருக்கு, நம்ம பார்ப்போம். இந்த நைனாஜ் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1921 பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த டைமில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த பில்டிங்கை கட்டும்போது கொஞ்சமே இரும்பு யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த டைமில் வந்து முதலாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த டைமில் இரும்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் இந்த இதை வந்து செங்கல் சிமெண்ட் அதுகளில் மட்டுமே தான் வச்சு ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க. ஸோ அது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நைனாஜ் பிரிட்ஜ் பக்கம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மதியம் அந்த மாதிரி வந்துடாதீங்க. செம்ம நான் இப்போ நாங்கள் வந்துருக்கிற மதியம் ஒரு 12:30 ஆகுது. இந்த டைம் வந்தீங்கன்னு சொன்னால் செம்ம வெக்க செம்ம ஹீட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் இல்லாட்டி மார்னிங் வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் வரதையும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே இந்த இடத்த அழகாக ஃபோட்டோ எடுத்து கேப்சர் பண்ணிட்டு போகக்கூடியதாக இருக்கும். மதியத்தில் தெரியும் தானே, இப்போ எப்படியும் சன்லைட் மேலே இருக்கும்போது ஃபோட்டோஸும் அவ்வளோத்துக்கு பெட்டராக வராது. நம்ம ஏழுமான அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கோம். கைஸ், பார்த்தீங்கனாலே தெரியும் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்து வந்து போகிற இடமா இந்த நைனாஜ் பிரிட்ஜ் இருக்குது. மெயினாக எதுக்காக வந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாகவே இந்த இடத்துல இந்த வியூவை பார்க்குறதுக்காக தான், அந்த நைனாஜோடு சேர்த்து இருக்கிற அந்த வியூவை பார்க்குறதுக்கு தான் வராங்க. நீங்களுமே பதுல்ல பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா சரௌண்டிங்கில் இருக்கிற இந்த நைனாஜ் பிரிட்ஜை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு இந்த வியூ பார்க்குறது தான் இந்த இடத்துல ரொம்பவுமே ஸ்பெஷல். இதை தாண்டி ஸ்பெஷலாக இந்த இடத்துல வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் பெருசாக சொல்ல தெரியல. இந்த ஒரு வியூவை பார்க்குறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ பதில் பக்கம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா கண்டிப்பாக நைனாச்சையும் சேர்த்து சொல்லலாம். சொன்னால் அதில் ஒயிட் கலரில் தெரியுது தானே, அது எல்லாமே ரிசோர்ட் தான். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இந்த மேலே இருக்கிற எல்லாமே ரிசோர்ட். அதை தாண்டி இங்கே அதில் வந்து ஜூஸ் கடைகள் இளநி கடை அது எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்துட்டு போகக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்ததுக்கு லைட்டாக நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைனாஜ் பிரிட்ஜில் கொஞ்சம் கீழ் சைடில் இருக்கோம். இதை தாண்டி இன்னுமே கீழே இறங்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் ரொம்பவுமே சர்க்கிளாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுனால பட் கீழெல்லாம் ஆக்கள் இருக்காங்க. இதை பாருங்கள் நல்லா இறங்கி போகலாம், ஏறலாம். ஸோ இப்படி ஒரு சர்க்கிளான பாதையால் தான் நம்ம ஏறணும். ரொம்ப டீப்பாக இறங்கிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக பதுல்ல பக்கம் வந்தால் நீங்கள் இந்த நைனாஜ் பிரிட்ஜை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓரளவு உங்களுக்கு இந்த நைனாஜ் பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டு அடுத்த இடம் பார்க்க போகிறோம். அடுத்த இடம் என்ன இது அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள்.